என்ன வேணும் அப்படின்னு சொன்னாங்க, அப்படி நம்ம கூட பண்ணி கொடுக்குறோம். அவ்வளவு, இது ஒரு நல்ல அனுபவம். அடுத்தது விஜய், விஜய் விஜய் ஆண்டனி எப்படி வந்து நாளைய தீர்ப்பில் அறிமுகமாகி இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து இளைய தளபதியாகி இன்னைக்கு கையில் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தும்சம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த இளைய தளபதி. அது மாதிரி இன்னொரு விஜய் எங்க குடும்பத்தில் இருக்கிறாரு, அவரையும் நான் விஜய் விஜய்னு கூப்பிடுவேன். அவர் எனக்கு பிள்ளை மாதிரி தான், விஜய் ஆண்டனி. இந்த படத்துக்கு நான் உண்மையில ஒரு நடந்த விஷயத்தை சொல்லிடலாமா சார், உண்மையை சொல்லிடலாமா? அவரு ஹீரோ ஆயிட்டாரு இந்த படம் ஆரம்பிக்கிற ஸ்டேஜில். படம் நடிச்சுட்டு இருக்கிறாரு, மியூசிக் போட்டுட்டு இருக்கிறாரு, டே டைம்ல போய் படம் ஆக்ட் பண்றாரு, நைட்ல வந்து மியூசிக் போட்டுட்டு இருக்கிறாரு. இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்த படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். எனக்கே டெலிகேட்டாக இருந்துச்சு விஜய் கிட்ட போய், அதாவது விஜய் ஆண்டனி கிட்ட போய் எனக்கு மியூசிக் போட்டு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அவ்வளோ பிஸியாக இருக்கிறாரு. அப்போ அப்போதான் வந்து இந்த இளைய தளபதி படத்துக்கெல்லாம் போட்டு இங்கேயோ இருக்கிறாரு, இங்கே இருக்கிறார். ஸோ அவரை நான் கஷ்டப்படுத்துறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃபோன், விஜயுடைய மனைவி அவர் அழகா பட்டுன்னு கூப்பிடுவாரு, எங்களுக்கு பட்டுன்னா உண்மையான பேர் தெரியாது எனக்கு. அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க எனக்கு, அதுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க. நான் ஒண்ணுமே நினைக்கலாமா படம் பண்றேன், இல்லை வேற யாரும் மியூசிக் டைரக்டர் மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கிறீங்களா ஸ்னேகா சொன்னா? இல்லைம்மா, ஒரு பிஸி பிஸி அப்படின்னு ஆரம்பிச்சேன். இந்த படத்துக்கு விஜய் மியூசிக் பண்றேன், வேற யாரா போட்டீங்கன்னா எனக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு செல்லமாக கோச்சுக்கிட்டாங்க. அப்போதான் ஐயோ குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்றது அன்னைக்கு தான் ஆணித்தரமாக எனக்கு, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்றது பட்டுச்சு. அந்த பிஸிலையும் நீங்கள் இப்போ பாட்டெலாம் பார்த்தீங்க, மூணு அழகான மெலடிஸ். நான் எப்போதுமே மெலடியை ரொம்ப லைக் பண்ணேன் அப்படிமா, அப்படி மெலடிஸ், அழகான மெலடிஸ். அது வந்து அதுக்கு ரொம்ப சிரமப்படவே இல்லை எங்கள் படத்துக்கு, அது எப்படின்னு தெரியல. எங்கள் படத்துக்கு மியூசிக் போடுறதுக்கு அவர் சிரமப்படவே இல்லை, விளையாட்டாக போட்டார். அஞ்சு பாட்டும் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு டியூனும் வந்து காலையில் உட்காருவோம், ஒன்றை வரலாம் ஒரு டியூனும் போட்டு இதுதான் அப்படின்னு முடிச்சிருவார். அஞ்சு பாட்டுக்கு அஞ்சு நாள் தான் அவர் டியூன் போடுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் நான் நினைக்கிறேன். கரெக்டாக விஜய் அவ்வளோதான், அவர் விளையாட்டாக போட்டு. ஆனால் அவர்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை உண்டு, சரி ஹாங்காங் போனாங்க.
ஹாங்காங் போனா லண்டனோட பெரிய செலவு போன தான் தெரிஞ்சு. ஒரு சின்ன பர்கர் வாங்கினா இங்கே ஒரு சின்ன பர்கர் வாங்கினா 2000 ரூபாய் ஆகலாம் இங்கே ஹாங்காங். அப்ப போன பிறகுதான் தெரிஞ்சு சரி வந்துட்டா என்ன பண்ண முடியும். இப்படி இந்த சேனா டைரக்டா போட்ட பிறகு அந்த விரிவடல் ஒரு ரிச்னஸ் சரிங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோம். இப்படியே ஒரு டைரக்டா ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. டைரக்டா வெற்றி அடையணும். அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு ஆகணும். எந்த மாதிரி பழைய மாதிரி படம் எடுத்தா ராஜா சொன்ன மாதிரி வேலைக்கு ஆகாது. அதனால நாங்கள் இந்த படத்துல வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம் ராஜேஷ். போய் ரொம்ப நல்லா செலவு பண்ணிலாம் எடுத்துருக்குறோம். நீ பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். அவர் என்னை அடிக்கடி சொல்லுவார். அது எப்போ சொல்லுவார்னா எப்பாவது அசிஸ்டண்டாக இருக்கும்போது சில நேரங்களில் சாயந்தர நேரங்களில் என்னுடைய ஆஃபீஸ் மாடியில் சாயந்தரம் அப்படி ஒரு இதில் இருக்கும். அப்போ சில உண்மைகள்லாம் சொல்லுவார் ராஜேஷ். என்ன சொல்லுவாராம் சார், நீங்க ரொம்ப நல்ல மனசு சார், ஆனா செலவே பண்ண மாட்டேங்கிறீங்க சார். அதுவும் அந்த இதுல இருக்கும் போதுதான் சொல்லுவாரு. காலையில நீங்க என்னமோ சொல்லிய ராஜேஷ்னா இல்ல சார் நான் ஒண்ணும் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு போன உடனே லேசா என்ன ராஜேஷ் உங்க டைரக்டர் எப்படின்னு நானே கேட்பேன். ஆரம்பிச்சிருவாரு நல்ல மனுஷன் சார், அதெல்லாம் கரெக்ட் சார், கோபம் வரும் சார், அப்புறம் அனுப்பிச்சுக்கிறீங்க சார், ஆனா செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க சார் அப்படின்னு ஆரம்பிச்சார். நீங்க நல்ல ப்ரொடியூசரான நல்ல டைரக்டர் இல்லைப்பாரு ஒரு நாள். அப்புறம் திருப்பி அதே தண்ணியில் இருக்கும்போது நீங்க நல்ல டைரக்டர் ஆனால் நல்ல ப்ரொடியூசர் இல்லைப்பாரு இப்படி. ஆனால் அவர் சொன்னதுல உண்மை தான். இப்படி இந்த படத்துக்கு வந்து நாங்கள் வியாபார நோக்கம் பார்க்காம இந்த ஒரு புது நடிகரை நடிக்க வைப்போம். அவர் சொன்னார் புது நடிகர்னு. இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடித்தவர் மதுரக்காரர். இப்போ ஒரு 10-12 பேரை செலக்ட் பண்ணி கடைசியாக தமணம் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி போட்டோ செஷன்லாம் முடிச்ச பிறகு எந்த ஊர்னு கேட்டேன். மதுரை அப்படின்னு. ஓ இந்த படத்துக்கு மதுரைக்கு நிறைய சம்மந்தம் இருக்கு போல இருக்கு. இன்னும் தானே அமைஞ்சது. அதாவது புது புது நடிகர்களை புது புது டெக்னீஷியன்ஸை உருவாக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டு நாங்கள் உழைச்சிருக்கிறோம், செலவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருங்க ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. இந்த படம் இந்த அழகாக வந்திருக்கிறதுக்கு காரணம் பல பேர். குறிப்பாக சொல்லணும்னா என்னுடைய எங்களுடைய ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார். அதாவது நம்ம நினைக்கிறோம் அந்த விஷுவலை எடுத்து கொடுக்கணும்ல, அந்த விஷுவலை எடுத்து கொடுக்கலைன்னா அவ்வளோ அம்பேலாயிடும். ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்தாரு. அவர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு ராணி அவர்கள் இந்த படத்துக்காக ஒரு புது கேமரா ஃபர்ஸ்ட் இன்னும் வந்து இந்தியாவில் வந்து அது இன்ட்ரொடியூஸ் ஆகலை. 2 சோனிடெக்ஸ் அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் பண்ணோம். அந்த தொழில்நுட்பத்தில் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. ஆகவே தன் மகளுக்காக ஒரு கேமராவே வெளியேறந்த கேமரா அது. அந்த கேமராவே இறக்குமதி பண்ணாங்க. அடுத்து எடிட்டர் அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு படம் நெருப்பு மாறி போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் அவருடைய கை வந்த எடிட்டர். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒருத்தர் சொல்லலாம் அங்கேருந்து கோச்சுக்கிடுவார் ஸ்னேகாவுடைய கோ டைரக்டர். அவர் வந்து இங்கே இருக்கிறார். இவர் அதாவது ஒரு சில நேரத்தில் நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற அசன் டேரக்டர் இல்லைன்னா அந்த லேக்கிங் ஃபீல் பண்ணுவோம். ராஜேஷ் வந்து ஒரு 2 படம் என்கிட்ட வேலை செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து சுக்கிரன் எடுக்கிறேன். சுக்கிரன் எடுக்கும்போது அவருக்கு வந்து டைரக்ஷன் வாய்ப்பு வந்துருச்சு. ஆனால் எனக்கு செட்டில் போகும்போது ஏதோ ஒரு குறையாக இருக்குது. என்ன குறை? அதுதான் அந்த உதவி இயக்குனர் இல்லாத இடத்தை அப்போ அவருடைய டேலண்ட் அங்கே தெரியும். ஐயோ ராஜேஷ் இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல். அப்போ நான் கூப்பிட்டு விட்டு அவர் டைரக்டர் ஆகிட்டாரு, அட்வான்ஸ் வாங்கிட்டாரு,
திரும்பி போறாரு. நான் திருப்பி கூப்பிட்டு விட்டு இந்த படம் ஃபுல்லா எனக்கு கூட வேலை செய்யணும். அதுதான் அது மாதிரி இவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப இவர் இல்லைன்னா ஐயோ இவர் இல்லைன்னு ஃபீல் பண்ண வச்சிருந்தார். அப்படியாப்பட்ட ஒரு கோ டைரக்டர் ஸ்னேகாவுக்கு என்னிடம் இருந்தாரு. ஸ்னேகாவுக்கு நான் வந்துட்டேன். ஒரு இயக்குனர் அப்படிதான் இருக்கணும். அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். அவங்க ஆப்ஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணணும். உண்மையும் போய் போட்டு உடைச்சிருக்கணும். சும்மா போட்டு சாதரா போட்டு சாதரா போட்டு என் டேரக்டர் அழிச்சிடக்கூடாது. ஒரு உண்மையான அசன் டேரக்டர். இப்படி பல பேர் இந்த படத்துக்காக உழைச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த படத்துக்கு ஆடியோ ரைட்ஸ் வாங்கினவங்க பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ராசி இதற்கு முன்னாடி அவங்க வாங்கின படம் துப்பாக்கி. துப்பாக்கியுடைய ஆடியோலாம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கம்பெனியாக இந்த படத்தின் ஆடியோ வாங்கியிருக்காங்க. அவங்களுக்காகவும் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து இப்போது இந்த படத்துக்கு ஆடியோ வெளியிடணும்னு சொல்லும்போது பெரிய பெரிய விஐபிங்களை கூப்பிட்டு நடிகர்களை கூப்பிட்டு ஒருத்தர் கொடுக்கணும் ஒருத்தர் வாங்கணும் அப்படின்லாம் நான் செஞ்சிருக்கலாம். ஆனால் இன்று உலக மாற்றுத்திறனாளிகள் நான். ஆகவே அவர்களுடைய தலைமையில் இந்த விழா நடக்கணும்னு நினைச்சோம். அதனாலதான் அவர்களை கௌரவிக்கிறதுக்காக அந்த தலைமை தான் அவர்களை தலைமை அமைச்சிருக்கோம்.